நாட்டில் கடந்த பதினான்கு நாட்களாக கொரோனா வைரஸ் பாதிப்பே இல்லாத மாவட்டங்களோட எண்ணிக்கை எழுபத்தி எட்டாக அதிகரிச்சிருக்கிறதா அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க இது ஒரு வகையில் பாசிட்டிவான ஒரு விஷயம்தான் கொரோனா பாதிப்பு அதிவேகமாகவும் இல்லை ரொம்ப மெதுவாகவும் இல்லை இதுக்கு இடைப்பட்ட வேகத்தில் தான் இந்த கொரோனா பாதிப்பு நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் கொடுத்திருக்காங்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகத்தினுடைய இணை செயலாளர் லவ் அகர்வால்

இந்தியாவில் கரோனாவில இருந்து நோயாளிகள் குணமடையக்கூடிய அதிகரிச்சிருக்கிறதா சொல்லி இருக்கிறார் ஒரே நாளில் முன்னூத்தி எண்பத்தி எட்டு பேர் நோயிலிருந்து குணமடைஞ்சு வீடு திரும்பி இருக்கிறாங்க இதுவரைக்கும் இருபத்தி ஓர் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாலாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் குணமடைஞ்சிருக்கிறாங்க அறுநூத்தி எண்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் அவர் பதிவு பண்ணிருந்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவருடைய எண்ணிக்கை பதினாறாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோராக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா இருக்கிறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பேட்டியில பேசியிருந்தாரு அதே போல அதிகாரமிக்க குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சி கே மிஸ்ரா என்ன சொன்னார் அப்படின்னா கடந்த முப்பது நாள் லாக்டவுன் காலத்துல மிக முக்கியமா நமக்கு உதவி செஞ்சது பிசிஆர் டெஸ்ட் கிட்ஸ் தான் அதை பயன்படுத்தி ஒருத்தருக்கு கொரோனா இருக்கதா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்தோம் மார்ச் டுவெண்டி த்ரீ வரைக்குமே ரொம்ப குறைவான அளவுல தான் பரிசோதனைகளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனா ஏப்ரல் இருபத்தி இரண்டு தேதிக்குள்ள நம்ம அஞ்சு லட்சம் பரிசோதனைகள் நடத்தி முடிச்சிருக்கிறோம் அதாவது கடந்த தேர்ட்டி டேஸ்ல தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் இது ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு தெரியும் இந்த பரிசோதனைகள் இப்போதைக்கு போதுமானதா இல்ல அப்படின்னு இருந்தாலும் கூட இன்னுமே இந்த பரிசோதனையோட வேகத்தை அதிகரிப்பதற்கான வேலைகளை செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சி கே மிஸ்ரா அவர்களும் கரோனா வைரஸ் பரவுவது அப்படிங்கிறது ரொம்ப வேகமாகவும் இல்ல அதே சமயம் ரொம்ப ஸ்லோவாகவும் இல்ல நடுத்தரமா இருக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளால் கரோனா வைரஸ் பரவக்கூடிய வேகம் கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு லாக்டவுன் காலத்துல கரோனாவால புதுசா பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை பதினாறு மடங்கு அதிகரிச்சாலும் கூட பரிசோதனையுடைய வேகம் இருபத்தி நாலு மடங்கு அதிகரிச்சிருக்குது ஸோ கடந்த முப்பது நாளில் லாக்டவுன் டேஸ்ல நாங்கள் கரோனா பரவக்கூடிய வேகத்தை குறைச்சிருக்கிறோம் அதனுடைய பரவலையும் குறைச்சிருக்கிறோம் அதாவது கரோனா வைரஸ் ஆனது இரு மடங்கா ஆகக்கூடிய நாட்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் அதிகரிச்சிருக்கிறோம் அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்கிறாரு சோ மத்திய அரசுடைய தொடர்ந்து இந்த முயற்சியின் காரணமாக நிச்சயமா கரோனா வைரசனுடைய பரவலை கட்டுப்படுத்தி அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது